காலையில் எந்திரிச்சுன்னே அதிகமாக தண்ணி குடிக்கிறது ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கிறது ஒன்றரை லிட்டர் தண்ணி குடிக்கிறது இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறது கிட்னிக்கு ஏதாவது உதவியாக இருக்குமா வயதானவங்க ஹார்ட் வீக்காக இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரே டைமில் நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா நார்மலாக ஒருத்தர் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரெண்டுலேருந்து ரெண்டரை லிட்டர் யூரின் அவுட் புட் வரணும் அதனால தான் நீங்கள் வந்து இவ்வளோ லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொல்ல மாட்டோம் ரெண்டுலேருந்து ரெண்டு லிட்டர் யூரின் அவுட் புட் வரணும் ிசூடி சமூக ஊடகத்தலத்தில் இருந்து உங்கள் அனைவரையும் வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மீண்டும் இணைந்திருக்கிறார் ஈரோடு கல்யாணி கிட்னி கேர் சென்டர்னுடைய நிர்வாக இயக்குனர் மற்றும் மருத்துவர் டாக்டர் எம் பிரபாகர் சார் நீங்க இந்த ஒரு பேட்டி எங்களுக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்கள் நேர்த்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம் உங்களுக்கு ஏதாவது இந்த சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேள்விகள் கேளுங்கன்னு சொல்லியிருந்தோம் அந்த கேள்வியெல்லாம் கன்சல்டேட் பண்ணி எல்லாத்துக்குமே நீங்க பதில் சொல்லிட்டீங்க கடந்த காணொலிகளில் இப்போது சில அங்கங்கே கிடக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு இணைத்து சில கேள்விகள் சார் அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சார் அது காலையில் எழுந்திரிச்சுன்னே அதிகமாக தண்ணி குடிக்கிறது ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கிறது ஒன்றரை லிட்டர் தண்ணி குடிக்கிறது இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறது கிட்னிக்கு ஏதாவது உதவியாக இருக்குமா இது வந்து காமனாக எல்லோரும் வந்து நிறைய பேர் இது பண்ணக்கூடிய விஷயந்தான் தண்ணி குடிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளியர் கட்டாக நம்ம நம்ம சிஸ்டத்துலேயே வந்து ப்ராப்பராக இருக்குது எப்பெல்லாம் நம்மளுக்கு தண்ணி தேவைப்படுதோ அப்போ தண்ணி தவ தவிக்கும் அப்போ வந்து நம்ம குடிப்போம் இது வந்து மோர் தென் இனஃப் காலையில் எழுந்திரிச்சுனே ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரெண்டு லிட்டர் தண்ணி ஒரே டைமில் குடிக்கிறதுங்கிறது எந்த பெருசாக வந்து யூஸும் இருக்க போகிறதில்ல கல் உற்பத்தி ஆகிற தன்மை இருக்கிறவங்க இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சுனே ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் குடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த இருபது செகண்ட் ட்ரையாக இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை குடிக்கிறதுனால தான் பிரோஜனமே வழிய இந்த ஒரே டைமில் ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர்லாம் குடிக்கிறது யூஸ் இல்லை ரெண்டாவது வயதானவங்க ஹார்ட் வீக்காக இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரே டைமில் நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா யூரின் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகி இல்லைனா ரத்தத்தில் வந்து அதோடய வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிடும் ப்ளட்டோடய வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஹார்ட் வீக்காக இருக்கிறவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் உண்டாகும் திடீர்னு வந்து அதை வந்து லங்ஸு வெளியில் ஃப்ளூயிடை வெளியில் கொடுக்காமல் போயிடுச்சுன்னா பல்மரி எடியுமானு சொல்லுவோம் அந்த மாதிரி வந்து நீர் கோத்துக்கும் நுரையீரில் ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி கிட்னி பார்டர் லைனில் ஃபங்க்ஷனில் இருக்கிறவங்க திடீர்னு நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டாங்கன்னா யூரின் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கிறவங்க திடீர்னு வந்து பல்முறை ரெடிமாக போயிடும் மூச்சு தண்ணில் ஏற்பட்டுரும் அதனால் தேவை இல்லாத அளவுக்கு தண்ணி குடிக்காதீங்க நார்மலாக ஒருத்தர் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரெண்டுலேருந்து ரெண்டரை லிட்டர் யூரின் அவுட்புட் வரணும் அந்த அளவுக்கு நீர் நீராகாரம் எடுத்திங்கன்னா போதும் ஸோ ரெண்டுலேருந்து ரெண்டரை லிட்டர் நீராக யூரின் வரணும் அப்படின்னா அதில் என்ன அர்த்தம் அதாவது நீங்கள் வெயில் காலத்தில் வெளியில எல்லாம் சுற்றிடுங்க தோட்டத்தில் வேலை செய்கிறீங்க நிறைய வேர்வை வருது இல்லை விளையாடிட்டுருக்கீங்க அப்போ நிறைய வேர்வை வரும்போது அந்த வேர்வைக்கு ஈக்குவலாக தண்ணி குடிச்சிட்டு அதுக்கு மேலே ரெண்டரை லிட்டர் யூரின் வர அளவுக்கு தண்ணி குடிக்கணும் அதனால தான் நீங்கள் வந்து இவ்வளோ லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொல்ல மாட்டோம் ரெண்டுலேருந்து ரெண்டு லிட்டர் யூரின் அவுட் புட் வரணும் ஒருத்தர் ஏசிலேயே உட்காந்துட்டுருக்காரு அப்படின்னா அவருக்கு வேர்வியே வராது அப்போ அவர் ரெண்டரை லிட்டருன்னா ஒரு மூணு லிட்டர் தண்ணி குடித்தாங்கனாவே ரெண்டு லிட்டர் யூரின் வந்துடும் ஏன்னா நம்மளோட சுவாசத்துலேயே வந்து ஒரு முந்நூறு நானூறு எம்எல் நீர் வந்து எவாப்ரேட் ஆகிடுது வேர்வையில் மீதி இல்லாம் ஸோ வேர்வை இல்லாதவங்க ஒரு மூணு லிட்டர் குடித்தா ரெண்டு லிட்டர் யூரின் வரும் வேர்வை அதிகமாக இருக்கிறவங்க எந்த அளவுக்கு வேர்வை இருக்கோ அந்தளவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அதுக்கு போக இந்த ரெண்டு ரெண்டு லிட்டர் நீர் எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து ஒரு ஆரோக்கியமான நீர் சேர்த்திக்கிற பழக்கம் அதை விட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சுன்னா நிறையா நீர் குடிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை வயதானவங்களுக்கு ரிஸ்க்கும் கூட ஸோ இந்த காணொளி பிடித்திருந்தால் தொடர்ந்து இணைந்து எங்களுடன் பயணம் செய்யுங்கள் நன்றி வணக்கம்